ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் ஈஸியாக சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிக்கனும் ஒரு ரெண்டே பொருள் இருந்தால் போதும், வேகமாக பண்ணி முடிச்சிடலாம். சில பசங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ரூம் எடுத்து இருப்பாங்க, அப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, ஏதாவது அர்ஜெண்ட்டாக செய்யணும் அப்படின்னா சிக்கன் வாங்கி இந்த ரெண்டு பொருள் இருந்தாலே அவங்க வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். திடீர்னு ஒரு உறவுக்காரங்க வராங்க, அவங்களுக்குமே நம்ம நல்லதாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இதை மாதிரி வேகமாக சிக்கன் எடுத்தால் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அந்த ஈஸி சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடேறின உடனே கொஞ்சோண்டு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அந்த எண்ணெயிலே வதக்கிக்கிடலாம். அந்த பூண்டு ஃப்ளேவர் வந்து எண்ணெயில் வதங்கினா சூப்பராக இருக்கும், அது ப்ரௌன் கலரில் மாறவும். ரெண்டு பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் எண்ணெயில் வதக்கிக்கிடலாம். நம்ம சின்ன வெங்காயம்னா உரிக்கிறதுக்கு லேட் ஆகும், பசங்க உரிச்சிக்கிட மாட்டாங்க. நம்ம ஃபாஸ்ட்டாகவும் பண்ணணும் அப்படிங்கும் போச்சுனா பல்லாரி எடுத்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி போட்டு வதக்கிக்கிடலாம். வெங்காயம் கருகணுங்கிறது கிடையாது, ஒரு கண்ணாடி பதம் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போது ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி, ஒரு முக்கால் ஸ்பூன் பூண்டு நல்லா அரைச்சி போடணும் இந்த பேஸ்ட்டை, அல்லது நத்தலு நரங்கலமாக போட்டால் கூட ஓகே தான். இப்போ அதை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். இதே நேரத்தில் அலுமினிய பாத்திரம் அப்படின்னா லைட்டாக பிடிக்கும் இஞ்சி பூண்டு போடவும், அப்போ நம்ம பக்கத்துலேருந்து நல்லா கிண்டி விட்டுக்கிடணும். இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிடலாம். எப்போவுமே சிக்கனுக்கு கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த மஞ்சப்பொடி வாசனை எல்லாமே போகணும், அதுக்காக லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ அதை அப்படியே நம்ம பிரட்டி விட்டுக்கிடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது, ஏற்கனவே நம்ம சிக்கன் போடுவோம் அதுலேருந்து தண்ணி வரும். இப்போ கழுவி வச்சிருக்கிற அந்த சிக்கனை நம்ம இது கூட தட்டி அப்படியே நல்லா பிரட்டி விட்டுக்கிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், சிக்கன்லேயே தண்ணி அப்படியே ஊறும். இப்போ பாருங்கள் ரெண்டு பிரட்டி இப்படி பிரட்டி விடவும். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு டைம் போல் கிண்டி விட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ உப்பு சேர்த்து கிண்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதே போல் ஒரு ரெண்டு டைம் போல் நம்ம மூடி வச்சு எடுக்கலாம், தண்ணி அதிலே நம்மளுக்கு ஊற ஆரம்பிச்சிரும், அதிலே கறி நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆயிரும். இப்போ பாருங்கள் சுண்டை வதங்கிட்டு பாருங்கள். இப்போ திறந்து வச்சு நம்ம அது ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இறக்க போகிற சமயத்தில் நம்ம நல்லா மிளகுத்தூள் போடணும், மிளகாய்த்தூள் இல்லை, அதாவது பெப்பர் பொடி, நல்ல மிளகுத்தூள் நத்தலை நறுங்கலமாக தட்டி நம்ம இதை தூவிடணும். இதை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். கருகின வாடை வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு ரசமோ இல்லை ஒரு பருப்பு கடைஞ்சி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இது யாருனாலுமே எப்போ வேணாலும் பண்ணலாம். இதுக்கு அதிக பொருளும் நம்மளுக்கு தேவைப்படாது, இருக்கிற பொருளை வச்சே நம்ம சீக்கிரத்தில் பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதே முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க. Thank you.